அன்பார்ந்த உழவர் பெருமக்களுக்கு என் இனிய வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு இந்த பதிவில் சௌபாக்கியா அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு நிலரகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படியே கூட உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சௌபாக்கியா இந்த நிலரகம் 130 நாட்கள்லேருந்து 135 நாட்களில் அறுவடைக்கு தயாராகக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நிலரகமாக இருக்குங்க. அடுத்ததாக இந்த நிலரகத்தோட தானிய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பற்றி பார்க்கலாம். இந்த நிலரகத்தோட தானிய அமைப்பை பொறுத்த வரைக்கும் நீண்ட சன்னரக வகையை சார்ந்த ஒரு நிலரகமாக தாங்க இருக்குது. அதுவே இந்த நிலரகத்தோட பயிரின் தன்மை பற்றி பார்த்தோம் அப்படின்னா 115லேருந்து 125 உயரம் வளரக்கூடிய, அதாவது 125 சென்டிமீட்டர் உயரம் வளரக்கூடிய நடுத்தர குட்டை பயிராக இருக்குங்க. அடுத்ததாக இந்த நிலரகத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு பண்புகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். சௌபாக்யா அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த நிலரகத்தோட சிறப்பு பண்பு பற்றி பார்த்தோம் அப்படின்னா, பொதுவாக நெல் சாகுபடியில் ஏற்படக்கூடிய குலை நோய், தூங்குற வைரஸ், இலை புள்ளி நோய், இலை உரை கருகல் நோய், தண்டு தொலைப்பான், வெண்முதுகு தத்து பூச்சி, பாக்டீரியா இலை கருகல் நோய், குலை நோய் போன்ற அனைத்து விதமான நோய் மற்றும் பூச்சி தாக்கத்துக்களை மிதமான அளவு எதிர்த்து வளரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நிலரகமாக இந்த நிலரகம் இருக்குங்க. உயர் விளைச்சல் தரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நிலரகமாகவும் இந்த நிலரகம் இருக்குங்க. சம்பா, தாளடி, பின் தாளடி ஆகிய பட்டங்களுக்கு சாகுபடி செய்ய ஏற்ற ஒரு மிகச்சிறந்த நிலரகமாக இந்த நிலரகம் இருக்குங்க. நீர்ப்பாசன வசதியுள்ள அனைத்து பகுதிகளுக்கும் சாகுபடி செய்ய ஏற்ற ஒரு மிகச்சிறந்த நிலரகமாக இந்த நிலரகம் இருக்குங்க. சிறந்த சமையல் பண்பு கொண்ட ஒரு மிகச்சிறந்த நிலரகமாகவும் இந்த நிலரகம் இருக்குங்க. அதோடு மட்டுமல்லாமல் பயிர்கள் சாயாதன்மையுடைய ஒரு மிகச்சிறந்த நிலரகமாக இந்த நிலரகம் இருக்குங்க. அடுத்ததாக இந்த நிலரகத்தோட மகசூல் எப்படி இருக்கும் அப்படின்னு பற்றி பார்க்கலாம். இந்த நிலரகத்தோட மகசூலை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹெக்டருக்கு சராசரியாக 7000 கிலோலேருந்து 8000 கிலோ வரையும் மகசூல் தரக்கூடிய மிகச்சிறந்த நிலரகமாக இந்த நிலரகம் இருக்குங்க. அவ்வளோதான் இந்த சௌபாக்யா அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நிலரகம் பற்றிய தகவல்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற நிலரங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐகனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி உழவர்களே.